ஸோ ஹாய் கைஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு சேனல் ட்ரைவ்ஸ்பார்க் தமிழ் சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை திருப்பியும் வீடியோவில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லணும். 6 மாசமா நான் தேடி இருந்தேன் வரேன். ஆளுகளை போற ஆயுதங்களை வர சொல்லு. வீடியோக்கு நான் இன் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி பைக் வாங்குறத பற்றி நான் சொல்லிடுறேங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேல்யூவாக பார்ப்பாங்க பைக்ஸை. ஸ்கூட்டியவே வர மாட்டேங்குது. ஸோ கியர் பைக் பைக்னா கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டியதா இருக்குங்க. என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோல இன்டீடியலா பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க முதல் வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 125 தாங்க. ஸோ இந்த பல்சருக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த ஒரு கிரேஸாக இருக்கட்டும், இன்னமும் குறையிலன்னு தான் சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ஷோரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க பேஸ் வேரியன்ட். ஸோ இது வந்து ஆன் ரோடு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15,000-20,000 எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடும். பட் ஆனால் 100,000 இருக்கிற ஃபஸ்ட் வண்டி இது தாங்க 90,000. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் பவர் ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட மேக்ஸிமம் பவரை பொறுத்த வரைக்கும் 11.64 BHP இது ப்ரொடியூஸ் பண்ணுவோம். டார்க் பார்த்திங்கன்னா 10.8 Nm ஆஃப் டார்க் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் கம்பெனி கோட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 KMP வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு 45-46-47 அந்த ஒரு ரேஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க முதல் வண்டி. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த வண்டி என்னன்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ரெண்டாவது வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல இருக்க ரைடர் தாங்க. இது வந்து 125 செக்மெண்ட் தான். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வண்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி 100,000 ரூபாய்க்குள்ள இல்லை 100,000 ரூபாய் கொஞ்சம் அதிகமாக ஒரு வண்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த வண்டி வந்து செமையாகவே இருக்க போது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு நியூ டிசைன்ஸ்ல வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் வந்து 98,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஆப்வியஸ்லி 1,25,000-1,30,000 இந்த வண்டி போவோம் பேஸ் வேரியன்ட். ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-25,000 அதிகமாக இருக்குது. பட் வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்க போகுது. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 வரைக்கும் டாப் ஸ்பீட் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி ரைடுக்கு இந்த வண்டி தாரமராக இருக்க போகுது. ஸோ இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு 50 KMP வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இதோட பவர் ஃபிகர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 11.2 BHP ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. மேக்ஸிமம் டார்க் பொறுத்த வரைக்கும் 11.2 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10.2 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் டேங்க் பண்ணிங்கன்னா அரௌண்ட் ஒரு 600 km இருக்கும், உங்களுக்கு தாராளமாக மைலேஜ் தருவாங்க. ஸோ அடுத்ததாக நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்காக ஒரு வண்டி தாங்க, ஹீரோலேருந்து கிளாமர். ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 செக்மெண்ட்டில் தான் வரப்போகுது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் 82,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் தாங்க. ஸோ கம்பெனி கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 55 KMP வரைக்கும் இந்த வண்டி மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50 above கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி பைக்காக தான் இது பார்க்கப்படுதுங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் பவரை பொறுத்த வரைக்கும் 10.39 BHP வருது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 10.4 Nm ஆஃப் டார்க் இந்த வண்டியை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 10 liters வரைக்கும் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது லோ மெயின்டெனன்ஸ் வண்டி தான். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோல இருந்தால் சூப்பர் ஸ்பெண்டர். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டி ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 80,000 ரூபாய் அதாவது 80,000 இந்த ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட் தான் 80,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ரோட் ப்ரைஸும் வித்தின் 1 lakh தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதோட மேக்ஸிமம் நம்மளுக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 55 வரைக்கும் கம்பெனி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அபோவ் 50 உங்களுக்கு தாராளமாக கிடச்சிரும். ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 liters வரைக்கும் அவங்க டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. ஸோ இந்த வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 10.72 BHP கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 10.6 Nm ஆஃப் டார்க் இந்த வண்டிக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி யாருனா மைலேஜ்க்காக சிட்டி யூஸ்க்காகலாம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னா தாராளமாக இந்த வண்டி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5th வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா XP 125 மற்றும் ஷைன் 125 தாங்க. ரெண்டு வண்டியுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்க போகுது.
ஸோ இதோட எக்ஷோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஷைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இதோட எக்ஷோரும் ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10.72 BHP உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 10.9 Nm ஆஃப் டார்க் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா மைலேஜில் அடிச்சிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வரைக்கும் கம்பெனி கோட் பண்ணுறாங்க. ஸோ அபோவ் 60 உங்களுக்கு தாராளமாக இந்த வண்டி மைலேஜாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வண்டியில் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் வண்டியை பற்றி இப்போ பார்த்துருவாங்க. மைலேஜ் கிங்குங்க இந்த வண்டி. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 75 KMPL வரைக்கும் இந்த வண்டி மைலேஜ் தரப்போகுது. ஸோ எந்த வண்டி அப்படி பார்த்தீங்கன்னா பஜாஜில் இருக்க பிளாட்டினா 110 தாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே மார்க்கெட்டில் இந்த வண்டி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 75,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வித்தின் 1 lakh கூட தான் இருக்க போகுது. ஸோ இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவரை பொறுத்திருக்கும் 8.48 BHP உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 9.81 Nm ஆஃப் டார்க் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ இந்த வண்டியோட மேக்ஸிமம் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 liters வரைக்கும் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி யாருக்குன்னா மைலேஜ்க்காக இந்த வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. பவர் ஒரு சைடு விட்டுருங்க, மைலேஜ்க்காக யாருன்னா ஒரு வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வண்டி செம்மையாகவே இருக்க போதுங்க. லுக் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள்ஸ் பைக் மாதிரி தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் மைலேஜ் யாருக்குன்னா முக்கியமான விஷயம், கம்ஃபர்ட் யாருக்குன்னா முக்கியமான விஷயம், அதேமாதிரி டெய்லி யூஸ்க்கு அதுக்கப்புறம் லோ மெயின்டெனன்ஸ்க்கு யாரா வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பஜாஜில் இருக்க பிளாட்டினா 110 வந்து சரியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 1 lakh rupees ஒரு வண்டியை பார்க்கறதுக்கு. ஸோ கேஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த 1 lakh rupees இருக்கிற இந்த 5-6 வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. சப்போஸ் நான் எதனா ஒரு வண்டியை நான் சொல்ல மறந்துருந்தேன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுறோங்க. அடுத்த வீடியோவில் அது நான் கவர் பண்ணிடுறேன். இதேமாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் சந்தோஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கேஸ்.